ஹலோ வாஸ் வெல்கம் டு ஃபிலிம் டுடே மீடியா. இன்றைக்கி நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம், நம்ம உலகநாயகன் கமலஹாசன் அவரோட மகளான நம்ம ஸ்ருதிஹாசனை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். என்னடா சொல்ல போகிற ஸ்ருதிஹாசனை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஸ்ருதிஹாசன் ரீசெண்டாக பார்த்திங்கன்னா பல பிரச்சனையில் மாட்டிக்கிறாங்க, பல சர்ச்சையில் மாட்டிக்கிட்டு இருக்காங்க, இது எல்லாருக்குமே தெரியும். இதை தொடர்ந்து நம்ம ஸ்ருதிஹாசன் ஒவ்வொரு நாளும் அவங்களோட பாய் ஃப்ரெண்டோட லிவிங் டுகெதரில் இருக்கிற மாதிரியே நிறையா ஃபோட்டோஸ் வந்து ரிலீஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதனாலே பல பிரச்சனையில் அவங்க மாட்டிக்கிட்டு இருக்காங்க. அது சும்மா போகிற ஓனான வேட்டிக்குள்ளே எடுத்து விட்டானா அப்படிங்கிற மாதிரி, இவங்க சும்மா இருக்கிற நம்ம நெட்டிசன்களை எல்லாரையுமே சுரிஞ்சு விடுற மாதிரி பல பிரச்சனையில் இவங்களாவே போய் மாட்டிக்கிறாங்க. இவங்க ரெண்டு பேரும் லிவிங் டுகெதரில் இருந்தால் இவங்க இருக்க வேண்டியதானே, இது எதுக்கு ஊர் ஃபுல்லாக ஃபோட்டோ எடுத்து காட்டணும் அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாருமே கலாய்ச்சிட்டு இருக்காங்க நம்ம நெட்டிசன்லாம். இதை தொடர்ந்து நம்மளோட ஸ்ருதிஹாசன் இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ ஒன்று அப்லோட் பண்ணியிருக்காங்க அவங்களோட சோஷியல் மீடியாவில். இதெல்லாம் பார்த்த நெட்டிசன்களும் ரசிகர்களும் ரொம்ப ரொம்ப அதிர்ச்சியில் இருக்காங்க. ஏங்க, இத்தனை நாள் சாதாரண போஸ்ட்டு தான் போட்டிங்க, இப்படி ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணுற லெவலுக்கு இப்படி பண்ணிட்டீங்களா? உங்கள் அப்பா எவ்வளோ பெரிய மரியாதைக்குரிய ஒரு மனுஷன், எந்த லெவலுக்கு இருக்கார் ஒரு பொசிஷனில், நீங்கள் வந்து இப்படி பண்ணுறீங்களா அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே கலாய்ச்சிக்கிட்டு அப்படி அவங்க என்ன வீடியோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, அதனால அவங்க என்ன பிரச்சனை மாட்டிருக்காங்க, அதை பற்றி தாங்க இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். தயவு செஞ்சு யார் ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் ஸ்டோரி பாருங்க, அப்போ தான் நான் என்ன சொல்லியிருக்கேன் உங்களுக்கு தெளிவாக புரியும். ஓகேவா, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்ருதிஹாசன் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக எல்லாருக்குமே தெரியுங்க, ஏன்னா இவங்க தான் நம்ம உலகநாயகன் கமலஹாசனோட மகள். அவங்க நடித்த படம் எல்லாம் பாருங்களேன், எல்லா படத்துலையும் மொக்கையாகவும் நடிப்பாங்க, எல்லா படத்துலையும் சூப்பராகவும் நடிப்பாங்க. ஹேராம்னு ஒரு படம் நடிச்சிருப்பாங்க ஆரம்ப காலகட்டத்தில், அந்த படம் சும்மா வந்து சாதாரண மொக்களை கிடையாதுங்க, ரொம்ப ரொம்ப பெரிய மொக்கைன்னு தான் சொல்லணும். அவங்க நடித்ததுனாலே அந்த படம் தோல்வி அடைஞ்சிருந்தாலும் அடைஞ்சிருக்கும் போது அந்த அளவுக்கு ஒரு மொக்கையான படமாக எடுத்திருப்பாங்க. லக் அதுக்கப்புறம் ஏழாம் அறிவு தாங்க அவங்களுக்கு பயங்கரமான ஒரு ஹிட்டு கொடுத்துச்சு. அதை தொடர்ந்து அவங்க எடுத்த படத்தை பாருங்களேன், பூஜை, தேவர், புலி, வேதாளம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே போகலாம். பெரிய பெரிய ஆக்டரோட நடிக்கிறாங்க, எல்லா ஆக்டரோடையும் சூப்பராக நடிக்கிறாங்க, எல்லா படமும் வந்து ஹிட்னு தாங்க சொல்லணும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்ருதிஹாசன் இப்போ ரீசனாக வந்து தமிழ் சினிமாவில் எதுலேயுமே நடிக்கலை. சரி, ஸ்ருதிஹாசன் அவ்வளோ நடிக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இருந்தாலும் ஸ்ருதிஹாசன் வேற எதுலாவது கான்சன்ட்ரேஷன் பண்ணுவாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தால் அவங்க கான்சன்ட்ரேஷன் பண்ண விஷயமே வேறங்க, அதாங்க லிவிங் டுகெதர். அவங்க கல்யாணம் பண்ணிட்டு போய் சந்தோஷமாக இருந்தால் அவ்வளோ பிரச்சனை கிடையாது, அவங்க அப்பா பேரை கெடுக்கிற மாதிரியே லிவிங் டுகெதரில் இப்போ இருக்காங்க. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா அவங்க வந்து நிறையா போஸ்ட் வந்து அவங்க சோஷியல் மீடியாவில் போடுறாங்க, அவரும் அவங்க பாய் ஃப்ரெண்டும் இருக்கிற மாதிரி. இருந்தாலும் இது சாதாரண விஷயம் தானே, லிவிங் டுகெதர் தான் இப்போ தான் வந்து தப்பு கிடையாது அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ருதிஹாசன் அதை உடலாம் மோசமாக படுக்கறையில் இருக்கிற மாதிரிலாம் வீடியோ இப்போ லீக் பண்ணியிருக்காங்க, அதுதாங்க இப்போ வைரலாக போய்கிட்டு இருக்கு. நீங்கள் போஸ்ட் தான் போட்டுக்கிட்டு இருந்தீங்க, இப்போ வீடியோவே எடுக்க ஆரம்பிச்சிட்டிங்களா, சூப்பர் அப்படிங்கிற மாதிரி நெட்டிசன்லாம் பயங்கரமாக கலாய்ச்சிருக்காங்க. இந்த பொழப்புக்கு நீங்கள் வேறு ஏதாவது பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே கலாய்ச்சிருக்காங்க. இதை பற்றின உங்கள் கருத்து என்னங்கிறத கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இவங்க பண்ணுறது சரியா தவறா அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணி பல்லை கண்டிச்சு நாள் கொடுத்துருங்க. ஓகே, பை பை டாடா.